இந்த எடப்பாடி அவர்கள் வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அந்த இயக்கமே வந்து டெட் பாடியாக மாற்றிட்டாருங்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. சசிகலா அம்மையாருடைய குடும்பம் தான் இன்றைக்கி அவங்களை காப்பாத்துச்சு, புரியுதுங்களா? இந்த மாதிரி துரோகம் கும்பல் கிடையாது அது, இவங்களாம் துரோகத்தின் உச்சத்தை வந்தவங்க எடப்பாடி குரூப்பு. திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பீடைக்கு அந்த அண்ணா பாலத்துக்கு அவ்வளவு கோடி கொடுத்து அந்த ஆல்ட்ரேட்டுங்கிற செலவு எனக்கு தெரிஞ்சு சுமார் 16 கோடி ரூபாய். காலையில தான் அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வந்து ஒரு காணொலிக்காக போயிருந்தேன். போயிட்டு கலைஞருடைய சிலை தான் புதுசாக நிறுவிருக்காங்க. மீதி எல்லாம் டிங்கரிங் பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பிளேவோட சுற்றி சுற்றி கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஏற்கனவே இருந்த என்னுடைய ஃபோட்டோ இருக்குது, அந்த குதிரை சிலைன்னு ஒன்று இருக்கும் பார்த்துருங்களா, அதையெல்லாம் வந்து திமுக வந்து பொய்ய மறைச்சி வரைச்சி. ஏக வரக்கூடிய சன்னதிகளுக்கு வந்து தவறான ஒரு வரலாற்றை சொல்லி தரீங்க. முதல்ல இந்த சிலை இடிக்கணுமா வேணாமாங்க? அந்த சிலைலாம் மவுண்ட் ரோடில் 60 அடி ஆக்கிரமிப்பு இருக்குங்க. அது அதுக்கு வந்து ஒரு பண்டி டிங்கரிங் பார்த்து நீங்கள் வந்து டெய்லி வீட்டில் வந்து வரத்துக்காக அப்படி பார்த்து கலைஞர் வீட்டுக்கு போகிறத பார்த்துட்டு இப்படிலாம் இதுக்காக செலவு பண்ணுவாங்க 16 கோடி. ஒரு கோடி ரூபாய் கூட நான் என்கிட்ட ஒரு ரூபா கொடுத்தாங்கன்னா இதை விட சூப்பராக பண்ணி காமிச்சிருப்பேன். திமுக ஆட்சி சிறப்பாக செயல்படுவதாக கேட்டு பாருங்க. என்னடா பேசுகிறீங்கன்னு கேட்பாங்க. பொய் சொல்கிறதாங்க திராவிட மாடலுடைய மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு. ஒரு நாள் வெற்றி செய்வார் 2026. அன்னைக்கு தெரியும் திமுக என்ன நிலைமையில் போய் அட்டிக்கொண்டிருக்கு. பல பேர் உள்ள ஜெயிலில் இருப்போம் பாருங்க. நான் சொல்கிறேன், சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது வாரும் வாராயி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார், அதிமுகவில் இப்போ வந்து உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது வந்து ஒரு சரியான ஒரு எதிர்கட்சியாக செயல்படணும். கூட்டணி கட்சிகளில் திமுக இருக்க கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கவங்களாம் எல்லாருமே சொல்கிறாங்க சரியான எதிர்கட்சி இல்லை அப்படின்னு. அந்த வெற்றிடத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரை எப்போ இன்னைக்கு தான் சொல்கிறாங்களா? நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு வரேன். எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்றது பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடி மட்டத்துக்கு போயிடுச்சு. அவர் மீது இருக்கக்கூடிய சில சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக சட்ட பிரச்சனைக்காக திமுகவுடன் அடிமை வாழ்க்கை நடத்துகிறார் எடப்பாடி. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. எடப்பாடினால் வந்து அதிமுகவுக்கு பலனா இல்லை அதிமுகவில் எடப்பாடிக்கு பலன்னு கேட்டால், அதிமுக வைத்து எடப்பாடி நல்ல அதாவது யாருக்கும் விசுவாசம் இல்லாமல் செஞ்சு ஏன்னா நம்மளாம் சொல்லி தான் தெரியணுமா என்ன? எவ்வளோ மக்கள் பார்த்துட்டானுங்க, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டா அவர் காலில் அடி பண்ணி எப்படி உட்கார்ந்தார் பண்ணார், அது அந்த அம்மாவுக்கு எப்படி துரோகம் பண்ணா சின்னவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அதிமுக வந்து திமுகவில் பெரிய பிரச்சாரமே பண்ணலைங்க நாடாளுமன்றத்தில். இல்லை அதான் அந்த வெற்றிடம் வந்து அடுத்து யாருக்கு சாதகமாக அமையும் இப்போ வர சொல்கிறது அதுதான். நம்ம தோஷம் பண்ண தெரியாது, ஆனால் அந்த அம்மையார் பொறுப்பேற்றாங்கன்னா சரியாக இருக்கும். சசிகலா அம்மையார் வந்து பொறுப்பேற்றாங்கன்னா சரியாக வரும்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனால் அதை யாருமே விரும்பிக்கலையே, குறிப்பாக அவங்க நீங்களாம் சொல்கிறீங்க விரும்பலன்ட்டு யார் விரும்ப சொல்லி? தென்காசியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. அது ஒரு குறிப்பாக சொல்லணும்னா அவங்க தார சார்ந்த சமுதாய மக்கள் இருக்க ஏரியாவுக்கு தான் போகிறாங்க, அவங்க தான் வரவேற்கிறாங்க. அதை தாண்டி பொதுப்படையான ஒரு எல்லா சமூகத்தையும் ஒரு அரவணைச்சு அதை அவங்க கோரிக்கையை வச்சு அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மாதிரி தெரியல. நல்ல கூட்டம் வந்திருக்கேன், அவங்க போகிற இடங்கள் நல்ல கூட்டங்க. கூட்டம் தான் சார். அது ஒருத்தன் கேட்டுக்குங்க, அதிமுகவுடைய சிம்பிள் எங்கே இருக்கோ அதை தாண்டி அதிமுகம் வரான். இப்போ அது புரிஞ்சுங்களா? சப்போஸு அந்த பொறுப்பில் இருக்கவங்க தான் நெருங்க முடியல தவிர வெளிலேருந்து பார்த்தாது மிக மாடியிலேருந்து சைட்லேருந்து மரத்துமலேருந்து தான் பார்த்துடலாம். பார்த்துட்டு ஆஹா அம்மாவுக்கு எப்படியோ ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைக்கிறான் சின்னவங்களுக்கு. அது வந்து என்னை பொறுத்தவரையும் அந்த கூட்டம் வந்து நல்லதாக நடந்திருக்குது. அதே முக்குளத்தூர் சமுதாயம் வாக்குகளுக்காண்டி திரு சசிகலா அம்மையாரை வந்து முன்னிறுத்தி இது பண்ணாலுமே, ஆனால் அதிகப்படியான முக்குளத்தூரில் இருக்க முக்கிய தலைவர்கள் வந்து அதிமுக தான் இருக்காங்க. ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும், நீங்கள் இசைக்கு சுப்பையாக இருக்கட்டும், திருநெல்வேலியில் அவங்களாம் மாறாத போது அது எப்படி சாத்தியமாக நீங்கள்? ஏன்னா அவங்க கூட போயிருக்கலாம், இல்லை சசிகலா அம்மையாரை முன்னிறுத்தி கூட ஓப்பனி சொல்லுவாங்க கூட போயிருக்கலாம். எப்படி ஆனால் அவங்க பின்னாடிலாம் எல்லாம் ஓட்டு எப்படி கோடிக்கணக்கான மக்கள் வந்துடுவாங்களா? நீங்கள் சொல்கிற ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜி, அவங்களாம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்ஜி உள்ளே தானே இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்குங்க, எவ்வளோ பேர் வருவான்னு எட்டடிக்கு தான் ஓட்டு போட்டான். செல்லூர் ராஜி ஓட்டு போடல, செல்லா காசுங்க. அதிமுக இல்லைன்னா செல்லா காசுங்க செல்லூர் ராஜி. சரி, அவங்க சசிகலா அம்மையார் இல்லைன்னா செல்லா காசு. என்னை பொறுத்தும் சில எந்த கருத்தில் வேணால் பெட் அடிப்பார். ஓகேங்களா? ஆர்பி உதயகுமார் எத்தனை பேர் தெரியும், அவங்க வீட்டுக்காரமே ஓட்டு போட மாட்டாங்க.
திரு சசிகலா அம்மையார் தான் அப்பவுமே பதவி கொடுத்து அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே என்னென்னா அது துரோகத்தினுடைய கட்சிங்க, இப்போ துரோகியினுடைய கட்சியாக மாறிடுச்சு. அந்த அம்மா எவ்வளோ அருமையாக கொண்டு வந்தாங்க இந்த இயக்கத்தை பார்த்தா அப்படியே ஒரு கட்டுக்கோப்பாக வலிமை வாய்ந்த ஒரு இயக்கமாக இருந்ததை இந்த எடப்பாடி அவர்கள் வந்து பொறுப்பேற்றதுக்கப்புறம் அந்த இயக்கமே வந்து டெட் பாடியாக மாற்றிட்டாருன்னு ரொம்ப சங்கடமாக இருக்கும். இல்லை ஜெயலலிதா அம்மையாருக்கு நிகராக நீங்கள் சசிகலா அம்மையார் பார்க்குறீங்களா? இல்லை அரசியல் ஏன் அந்த ஒரு காலத்தை உண்மையை ஒத்துக்குங்க, உண்மையை சொத்துக்கணும். நம்ம அந்த அம்மையாரே இயக்குனது இந்த அம்மா தாங்க. அது உண்மைதான் சார், அது நீங்கள் சொல்கிறேன் சொல்கிறதான். பல பேருக்கு முக்குலத்தை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி சீட்டுகள்லாம் கூட பேசி கொடுத்தாங்க. அந்த அம்மா இல்லைன்னா அதிமுக இல்லைங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம். ஆனால் அந்த அரசியல் அம்மா வந்து அரசியலை விட்டே விட்டு வெளியில் போகும்போது சசிகலா அம்மையாருடைய குடும்பம் தான் இன்னைக்கு அவங்களை காப்பாத்துச்சு. புரியுதுங்களா? இந்த மாதிரி துரோகம் கும்பல் கிடையாது. அது இவங்களாம் துரோகத்தினுடைய உச்சத்தில் வந்தவங்க. எடப்பாடி குரூப்பு எத்தனை பேர் காலில் என்னங்க இப்போ கூட வீடியோ போட்டு பாருங்க கனவில் யூடியூப்பில் இருக்குது. இவங்க எப்படிலாம் நடித்தானுங்க, எப்படிலாம் பேசினானுங்க தெரியாதா? ஒரு நாள் கண்டிப்பாக அதிமுக நிர்வாகிகளோ அல்லது தொண்டர்களோ வந்து ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அந்த கட்சி அழிஞ்சு போச்சுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அதிமுகன்ற ஒரு மாபெரும் இயக்கங்க, புரட்சித்தலை உருவாக்கிய இயக்கம், புரட்சித்தலை வழிநடத்திய புரட்சி தலைவி அந்த அம்மா செயல்படுத்திய இயக்கம், இப்படி இவ்வளோ மோசமான சூழ்நிலை கொண்டு வைக்க வச்சிட்டார். தன்னுடைய சுயநலத்துக்காகவே எடப்பாடி வந்து இப்படி பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அதிமுக தான் எப்பவுமே அந்த ஆத்மாவே மன்னிக்காது. எம்ஜிஆருடைய ஆத்மாவும் ஜெயலலிதாவுடைய ஆத்மாவுமே எடப்பாடியை மன்னிக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக இப்போ இருக்கிறாரு. ஆனால் பல விஷயங்களில் வந்து அவர் மேலே வழக்கு இருக்கிறதுனால திமுகவிடம் வந்து நேரடியாக ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்படலை அவர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது. திமுகவுக்கு அவர் பயந்து அந்த வழக்குக்குனால அதான் உண்மை, அதான் உண்மையும் கூட பரவலாக கிடையாது, உண்மையாகவே அதுதான். ஏங்க திமுகவுக்கு நீங்கள் நேர் எதிர்கட்சியாக இருந்துச்சிங்க அப்படியே ஒரு இயக்கத்தை போய் நீ டைப் பண்ணி வச்சுருக்கிற திமுகவோட உன்னை காப்பாற்றியதுக்காக இந்த அண்ணா ஒட்டுமொத்த அதிமுக தொண்டனுடைய உணர்வையும் புதைச்சிட்டியே. இதெல்லாம் வந்து அதான் நான் சொன்னேன், இது ஏற்கனவே முன்னோர்கள் இந்த ஆத்மாவே இவரை வந்து எடப்பாடி மன்னிக்காதுன்னு சொல்கிறாங்க. பாராளுமன்றத்தில் வந்து கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க, கல்வியையும் மருத்துவத்தையும் கருணாநிதி அவர்கள் தான் கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு அவர் சொல்லி, நீங்கள் வந்து புராண கதையும் இது பண்ணுற விஷயங்களை வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. லஞ்சம் யார்கிட்ட கொண்டு வந்தாங்களாம், சாரம் யார் கொண்டு வந்தாங்களாம், ஊழல் யார் கொண்டு வந்தாங்களாம் சொல்லுங்கள். நாங்கள் கல்வியும் மருத்துவத்தையும் தான் கொண்டு வந்தோம். எங்கே கொண்டு வந்தோம் சொல்கிறாங்க? உங்களுக்கு ஒன்றா கல்லூரி கட்டியிருப்பீங்க, மருத்துவத்தை வச்சுருப்பீங்க. இந்த ஊழல் யார் கொண்டு வந்தது சொல்லவே இல்லை, அது பெருமையாக பேச வேண்டிய விஷயம் இல்லை. ஊழல் பெரிய ஊழல் இருந்துச்சுல, சர்க்காரி கமிஷன் வந்து யார் கொண்டு வந்தது? விஞ்ஞானமான ஊழல். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறீங்க? திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பீடைங்க, அது பிடிச்சிட்டு இருக்குது. அந்த அம்மையார் எதோ பாவம் அவங்க சொல்கிறதெல்லாம் கல்வி கொண்டு வந்தேன், அதை கொண்டு வந்தோன்னு, வெங்காயம் கொண்டு வந்தேன், வெலை பண்ணேன். அப்போ நீங்கள் சாராயம் கொண்டு வந்து சாராய கடை கொண்டு வந்து யார் அதை சொல்ல வேண்டியதான? பெருமையை பித்திக்க வேண்டியதானே. ஊருக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் வந்து போர்டு வச்சுக்கிறீங்களே, கலைஞர் கல்வெட்டுன்னு கல்வெட்டு உருவத்தில் வைக்கிறீங்கள, கலைஞருடைய மாளிகை, கலைஞர் இது, கலைஞர் ஹாஸ்பிட்டலு, கலைஞர் வலையும் அது இதில் வச்சுருக்கீங்களே, கலைஞர் கள்ளச்சாராயம்னு வச்சிட வேண்டியதானே? ஏன் அதில் வந்து அசிங்கமாக இருக்குமா? வருமானம் மட்டும் போதும் கலைஞர் பண்ண வேணாமா? அதில் கள்ளச்சாராயத்துக்காக சாராயத்தை வரோடைய காசை மட்டும் கலைஞர் போய் வைக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் காசு மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் தானங்க ஊழல் கொண்டு வந்தீங்க, நீங்கள் தான் கள்ளச்சாராயம் கொண்டு வந்தீங்க, நீங்கள் தானங்க வந்து எல்லா விதமான தவறான சட்டத்துக்கு புறமான செயல்பாடும் கொண்டு வந்துருக்கீங்க. அதை பேச வேண்டியதான் நான் பார்லிமெண்ட்டில் உங்களால் முடியாது. பல நூலகங்கள் கலைஞர் திட்டம் அது இதுன்னு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, அதை கொண்டு வந்ததுன்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் திரு சீமான் அவர்கள் இதே குற்றச்சாட்டு வைக்கிறாரு, கார் பந்தயத்துக்கெல்லாம் இப்போ செலவு பண்ணுற இந்த அரசு மக்களுக்கு மட்டும் இப்போ செலவு பண்ணும்போது விலையேற்றத்தை உயர்த்துறது போன்ற விஷயங்களை வந்து மக்கள் தலையில் வந்து விடுகிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இந்த செலவு தேவைன்னு நீங்கள் சொன்ன கருத்து அதே கருத்து சீமான் அவர்களும் முன்னெச்சு பேச, அவர் வந்துங்க அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. நான் இப்போ சொல்கிறேங்க, இந்த அண்ணா மேம்பாலம்னு இருக்கா ஜம்மு பூஜி சார், நான் அதை அவங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அண்ணா மேம்பாலத்தை வந்து இப்போ வந்து தரப்பில் வச்சார் திரு ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு வந்து பல கோடிகளை கொடுத்து செலவழிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு பழைய பாலம் தான், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணம் என்ன சார்? அந்த ஆல்டர் தான் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான, ஏன்னா மக்களுக்கு எவ்வளோ இப்போ தேவையான செயல்கள் இருக்குது, பல்லாயிரம் கோடிகளை வந்து பாலத்துக்கும் மெட்ரோ திட்டத்துக்கும் போன்ற திட்டங்கள் மக்கள் தேவையான திட்டம் தான் அதுவும். ஆனால் இதுக்கெல்லாம் இந்த நினைவு சின்னம், கலைஞர் நூலகம், மாடுபிடி ஜல்லிக்கட்டு அரங்கம், இது முக்கியமாக மக்களுக்கு இப்போ இருக்க தேவைக்கு இது முக்கியமானு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இதற்கெல்லாம் பல்லாயிரம் கோடி தமிழக அரசிடம் எங்கேருந்து வருது? இதுக்கெல்லாம் இருக்குது, ஆனால் விலையேற்ற உயர்வும்
நிதி இல்லை, குறிப்பாக சொல்லுவது மாநிலத்தில் நிதி பத்தாது. திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வந்து அவ்வளோ நிதியை வந்து இந்த மாதிரி கடன் சுமையில் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த அண்ணா பாலத்துக்கு அவ்வளோ கோடி கொடுத்து அந்த ஆல்ட்ரேட்டுங்கிற செலவு எனக்கு தெரிஞ்சு சுமார் 16 கோடி ரூபா. காலையில் தான் அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வந்து ஒரு காணொலிக்காக போயிருந்தேன். போயிட்டு கலைஞருடைய சிலை தான் புதுசாக நிறுவியிருக்காங்க. மீதி எல்லாம் டிங்கரிங் பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. பிளேவுட சுற்றி சுற்றி கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஏற்கனவே இருந்த என்னுடைய ஃபோட்டோ இருக்குது, அந்த குதிரை சிலைன்னு ஒன்று இருக்கும் பார்த்துருங்களா, அதையெல்லாம் வந்து திமுக வந்து ஒரு பொய்யை மறைச்சி வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதாவது அது மிகப்பெரிய பொதுப்பணித்துறை நடந்த மிகப்பெரிய முறைகேடு. அதை தாண்டி அந்த மேம்பாலத்துக்கு கீழே 1974 குதிரை பந்தயம் நிறுத்தப்படுறதுக்கான அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டு வச்சுருப்பாங்க. அது அவருடைய பேர் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி குதிரை பந்தயம் நடக்காமல் இருக்குது. ஊட்டியில் குதிரை பந்தயம் போதா இல்லை திரும்ப தெரியாதா? சேலத்து இன்னைக்கு வரையும் இதில் சென்னை கிண்டி ரேஸில் ரேஸ் கிளப்பில் வந்து டிக்கெட் விற்றுங்கிறாங்க திரும்ப தெரியாதா? ஏக வரக்கூடிய சன்னதிகளுக்கு வந்து தவறான ஒரு வரலாற்றை சொல்லி தரீங்க. முதல்ல இந்த சிலை இடிக்கணுமா வேணாமாங்க? அந்த சிலையெல்லாம் மவுண்ட் ரோட்டில் 60 அடி ஆக்கிரமிப்பு இருக்குங்க. அது அதுக்கு வந்து ஒரு பண்டி டிங்கரிங் பார்த்து நீங்கள் வந்து டெய்லி வீட்டில் வந்து வரத்துக்காக அப்படி பார்த்து கலைஞர் வீட்டுக்கு போகிறத பார்த்துட்டு இப்படிலாம் இதுக்காக செலவு பண்ணுவாங்க 16 கோடி. 1 கோடி ரூபா கூட நான் என்கிட்ட 1 ரூபா கொடுத்தாங்கன்னா இதை விட சூப்பராக பண்ணி காமிச்சிருப்பேன். இல்லை பாலம் தரத்தை வந்து சோதிச்சிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஐயா பாலம் கட்டினாவே 16 கோடி தான் வரும். என்னையா பாலத்துக்கு பெயிண்ட் அடிச்சு டிங்கரிங் பண்ணி பார்த்துட்டு என்னங்க நீங்கள் வந்துட்டு இதுக்கு 16 கோடி சொல்கிறீங்க? ஆனால் 10 கோடி சொன்னால் கூட அதிகம் தான். எனக்கு அது குறிப்பாக சொல்கிறாங்க 15 to 10 கோடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது என்னவனா ஆகிட்டு போட்டோம். 1 கோடி ரூபாய்க்கு வந்து மேலே அதில் 1 ரூபா கூட போயிடணும் கிடையாது. இப்போ அந்த நேற்று கூட ஒரு பெண்மணி அந்த நடிகை இது தொகுப்பாளர் ஒருத்தர் சொன்னாங்க பாருங்க, ஒரு பாலத்தை காமிச்சு அனிதா சம்பத்து என்னங்க ஒரு 4 ஸ்டெப்பு வச்சதுக்கு வந்து இவனுங்க 10 லட்சம் ரூபா பில்லு போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி 11 லட்சமாக பில்லு போட்டுருந்துன்னு சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் பார்த்தா அசிங்கமாக இருக்குது. இந்த ஆட்சியில் தாங்க இது மாதிரி நடக்குது. விஞ்ஞான ரீதியான ஊழலுங்க, விஞ்ஞான ரீதியான முறைகேடுங்க. இதெல்லாம் பார்த்தா காரி துப்புறங்க ஐயா மக்கள்லாம். அதெல்லாம் வந்து ஸ்டாலின் வந்து தப்பு பண்ணுறாரு. அதுதான் நான் பலருங்க சொல்கிறேன். இந்த அதிகாரிகள் பண்ணுற தவறுகள் வந்து ரொம்ப மோசமான தகவல். ஒரு கேவலமாக வந்து 50,000 ரூபாய்க்கு பொறுமானம் இல்லாத ஒரு விஷயத்த 11 லட்சம் ரூபாய்க்கு பில்லு போடுறீங்க. 1 கோடி ரூபா கூட அதிகபட்சம் செலவு பண்ணியிருந்தாங்கன்னா கூட இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கிறோம். அந்த 1 கோடிக்கு வந்து 15 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா போடுறீங்க பில்லு. 10 கோடி ரூபா பில்லு சாரி அந்த 10 கோடி 5 கோடின்னு பில்லு போடுறீங்க. திட்ட மதிப்பீட கூட்டி காமிச்சு இந்த அரசின் சாதனையை சொல்கிறாங்க. எடுத்துக்கலாம், நியாயமாக எடுத்துக்கலாம். ஊழல் முறைகேடு இந்த திமுகவுடைய திருட்டுத்தனம் பிற்போக்கான ஊழல் இந்த ஆட்சியில் மட்டும் தான் இல்லை, எல்லா ஆட்சியும் நடந்தாலும் இதை மாதிரி ஒரு எவ்வளோ ஒரு ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு 1.5 கிலோமீட்டர் இல்லைங்க. இங்கேருந்து ஒரு 600 மீட்டர் இருக்குமா? 600 மீட்டர் இருக்குங்க. இல்லை 800 மீட்டர் 1 கிலோமீட்டரே வைங்களேன். 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ பெயிண்ட் அடித்ததுக்கு வந்து இன்றைக்கி 16 கோடி சொல்லுவானாங்க. இது ஆட்சா, இது என்ன நடக்குதுங்க? எதுங்க கலைஞராக இருந்தால் தெரிஞ்சுப்பார். அவர் கலைஞருக்காக ஓட்டு போட்டாங்க மக்கள், ஸ்டாலினுக்காக ஓட்டு போட்டாங்க இந்த வாட்டி. ஆனால் ஆட்சி ஆள்றது யார்? அயோக்கியத்தனமான சில அதிகாரிகள். அவர் எப்போ இதெல்லாம் வந்து உண்மையாகவே என்ன தான் நடக்குது அவருக்கு தெரியலைங்க. குழந்த மாதிரி ஆகிட்டாருங்க, தெரிய மாட்டேங்குதுங்க. தமிழக முதலமைச்சருடைய இயலாமை வந்து அதிகாரிகளுக்கு வந்து ஒரு பெரிய பிடிமானமாக போயிடுச்சு. மக்கள் வந்து தடுமாறத்தில் இருக்கலாம். என்ன நடக்குது ஒரு போய் மக்கள்கிட்ட போய் பப்ளிக் போய் கேளுங்க சார். திமுக ஆட்சி சிறப்பாக செயல்படுவதாக கேட்டு பாருங்கள். என்னடா பேசுகிறேன் நீங்கள் கேட்பாங்க. இன்றைக்கு காலைல களத்துக்கு போயிருந்தேன். எனக்கு இந்த திமுக அரசு இன்னும் 2 வருஷம் இருக்குங்க. இந்த ஆட்சி நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டாலும் இவ்வளோ மோசமான சூழ்நிலை உருவாக்காது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சொல்லுங்கள். தமிழ்நாடு முழுக்க டெய்லி கொலை கொள்ளை ஏதோ நடந்தனே. இப்போங்க 21ஆம் தேதி அடையாறு பகுதியில் வந்து ஒரு வழக்கறிஞர் சஞ்சய் அரவிந்தன் ஒரு தம்பி, ஒரு இளம் வழக்கறிஞர் ரஜினிஷ்னு ஒரு ரஜினிஷ்ன்ற ஒரு சீனியர் கவுன்சில் இருக்கார். அவர் யாரும் கேட்டினா இடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கவுன்சில், இடினா நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்குக்கு. ஒரு திமுகவுடைய முக்கிய புள்ளி விநாயகர் மூர்த்தின்ட்டு இளஞ்சரணி தம்பிக்கு ரொம்ப உதயநிதி அவருக்கு ரொம்ப க்ளோஸானவர் வலதுகரன்னு சொல்கிறாங்க. விநாயகர் மூர்த்தின்னு தென்சென்னையுடைய துணைத் தலைவராக இருக்கார். அவருடைய மகன் வந்து தனுஷ்னு ஒரு பையன், அந்த போதை வஸ்துக்களால் ஏதோ வந்து ரொம்ப இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு ஒரு மேட்டர் இல்லை சொல்ல உங்களுக்கு. ஒரு வழக்கறிஞர் போகிறாரு, சஞ்சய் அரவிந்தன் ஒரு வழக்கறிஞர் அந்த பக்கம் போயிட்டுருக்காரு. அவர் போயிட்டுருக்கும் போது இவர் இது போதையில் போய் தகராறு பண்ணியிருக்காரு.
தகராறு பண்ணிட்டு அவர் வண்டி நம்பரை நோட் பண்ணி அவங்க அண்ணங்கிட்ட பேசி திரும்ப அவங்க சீனியர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அவர் ரஜினிஷன் ஒருத்தர் சீனியர், அவருக்கு வழக்கறிஞருங்க, சீனியர் மோஸ்ட் வழக்கறிஞருங்க, அவர் மத்திய அரசாங்கத்திலே வழக்கறிஞருங்க. அவர் வீட்டு வாசலில் 20 ரவுடி பேலுக்கு பிடிச்சிட்டு போய் அடித்து மண்டையை உடச்சி புகார் கொடுத்தா காவல் நிலையத்தை புகார் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீதிமன்றத்துறையும் போயிருக்கு. நான் தான் சொல்கிறேன்னு, இந்த சட்ட ஒழுங்குன்றது ஒரு வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு இல்லை. நமக்கு ஏதாவது பிரச்சனை யார்கிட்ட போகும்? காவல்துறை நமக்கு பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு இல்லை, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு இல்லை, சமூக சேவர்கள் பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில். அதுதான் திமுக திராவிட மாடல் அரசு. ஆனால் வெளிப்படையாக தெரிகிறது குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மிக கடுமையாக போயிட்டுருக்குன்ட்டு. ஆனால் அமைச்சர்கள் இதை யாருமே ஒத்துக்கொள்ளட்டாலும் அது நடக்கிறது, ஆனால் நாங்கள் முடிந்த அளவுக்கு சரி செய்வோம் அந்த யாருமே ஒத்துக்கிறத காரணம் என்ன சார்? பரவாயில்ல, யாருமே சொல்ல முடியும் ஒரு நியாயமான ஒரு அமைச்சராக இருந்த இடத்துல. நியாயம்லாம் இல்லைங்க, எப்பவுமே அரசியல்வாதி தான் செய்கிற தவறில் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதை விட செப்பக்கட்டு கட்டினார் பாரு ரகுபதி சட்டத்தில். அதைத்தான் கேட்குறேன், ஏன்னா அவங்க சொல்ல வேண்டாம், ஏன்னா அவங்களோட ஆட்சி. ஆனால் அது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும், இல்லை அதுக்கான சூழல் அமைய, ஆனால் அது எதுவுமே நடக்காத மாதிரி பேசுகிறாங்க. அதுதான் திராவிட மாடல். பொய் சொல்கிறதாங்க திராவிட மாடலுடைய மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு. பொய், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்கள்லாம் வந்து, அதனால தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இவ்வளோ கெட்ட பேரை உருவாக்குது. மன்னா இந்த நாடு வந்து சுபிட்சமாகுது மன்னான்னு சொன்ன உடனே அவர் அப்படியா மன்ன மந்திரிகளே அப்படின்வாங்கல்ல அந்த காலத்து அரசர்கள்லாம். அந்த மாதிரி அமைச்சர் சொல்கிறானோ இல்லையோ, அதிகாரி சில பேர் இருக்கான், அவன் தான் இப்போ வேலையை பார்த்துட்டுருக்குது. அது எந்த அளவுக்கு பாதிப்பு உருவாக்கும்னு தெரியல. கடவுள் வந்துங்க சொல்லிச்சிட்டே இருப்பான் நம்மளெல்லாம். இவன் நல்லா கொடுத்துட்ருக்கான், ரஜினிகாந்த் படத்தை சொல்லுவார்ல, இவங்க நல்லா செஞ்சிட்ருக்காங்கன்ட்டு ஒரு நாள் வச்சு செய்வான். 2026 அன்னைக்கு தெரியும் திமுக என்ன நிலமையில் போய் அடிக்கன்றது. பல பேர் உள்ள ஜெயிலில் இருப்பான் பாருங்க. நான் சொல்கிறேன், இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு மட்டுமல்ல அனைத்துமே கெட்டு போயிருக்கு. கார் பந்தயம் வந்து நடத்துகிறதா முன்னாடி கூட அவங்க கோர்ட்டில் கூட 2 வருஷத்துக்கு நாங்கள் அதை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லி கூட பேசியிருந்தாங்க. ஆனால் இப்போ அது முழுக்க முழுக்க கன்ஃபார்ம் ஆகிட்டு, இதை அமைச்சரே சொல்லிட்டார் நிச்சயம் நடத்துவோம் அப்படின்ட்டு. 47 கோடி கோவிந்தா ஏற்கனவே போட்ட சாலையெல்லாம் போயிடுச்சா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ திருப்பி ஒரு 47 கோடி ஒன்றொரு கொடுக்குது. எனக்கு கூட புரியலைங்க, இந்த ஆட்சி உண்மையாகவே என்ன நடக்குது? மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிச்சைக்காரனாக வாழ்கிறாங்க இந்த நாட்டில். ஏன் உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு பாவம் வந்து இருந்தாங்க பிச்சைக்காரனை உருவாக்குறதா? நீ குளத்தூரில் போய் பேசுகிறீங்க ஒரு விஷயத்தை, அதை விட குளத்தூர்னு சொன்னால் ஞாபகம் வருது உங்களுக்கு. முந்தா நாள், நேற்று முன்னாள் பார்த்தீங்கன்னா பிஜேபி எச்ராஜா அவர்கள் வந்து பொதுக்கூட்டம் போடுறாங்க குளத்தூர் தொகுதியில். எப்படி இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன், திமுகவுடைய செயல்பாடுகள் ஐஎஸ்டைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மச்சராஜா பேசுறதுக்கு முன்னாடி அந்த மாவட்டத்துடைய தலைவர் வந்து யாருன்னா பிஜேபியில் கபிலன்னு ஒருத்தர், அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. யார் அவருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கானா பாலாம் ஒருத்தருக்கார் இல்லையா, அவருடைய அண்ணன். நேற்று அவர் மேலே மைக்கை பிடிச்ச உடனே முதலமைச்சரை தகாத வார்த்தைகளை சொல்கிறார். குறிப்பாக நான் ஒரு வார்த்தையை மட்டும் ஆங்கிலத்தை சொல்ல, தமிழில் சொன்னால் தப்பாக போயிடுமேக்கா சொல்கிறேன். முன்ன பட் முதலமைச்சரை சொல்கிறான், அந்த ராஸ்கல் இன்னி வரைக்கும் கைது பண்ண முடியலைங்க. என் முதலமைச்சருங்க அவர், எனக்கு 1000 விமர்சனங்கள் இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே. ஆனால் நீ தகாத வார்த்தை பேசினா முடியல, பட்டக்ஸில் அடித்து உட்கார வைக்க போகிறோம் பாடுறான்றான். யாருங்க அவன்? என் முதலமைச்சர் என்னவென பேசுவியா? ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கோம், என் முதலமைச்சரை பற்றி ஒரு அதிகாரி அவங்க பேசினாங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்ட்டு. தவறுங்க, ஓட்டு போட்டவளுக்கும் நான் தான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவர்களுக்கும் நான் தான் முதலமைச்சர் சொல்லிக்கிறத மட்டும் பெருமைப்படுத்திக்கூடாது. ஒரு முதலமைச்சர் ஐஎஸ் எங்கே ஃபைலர் பார்த்தீங்களா? இந்நேரம் வச்சு பிடிச்சி உள்ள உட்காரணும்ல. எச்ராஜா வராருனாவே 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஐஎஸ் வந்து அலர்ட் ஆகிடணும், ஏதாவது இஷ்யூ ஆகிடுச்சுன்னா நாளைக்கு பிரச்சனை வரும். இதான் சொல்கிறேன், அதிகாரிகளை ஆட்சி ஆள்றதுனால தான் இந்த ஆட்சிக்கு கலங்க வைக்கிது. முதலமைச்சருக்கு என்ன கேவலப்படுத்தினாலும் ஒரு பிஜேபியிலேருந்து எவ்வளோ கேவலப்படுத்திருக்காங்க பாருங்கள். அந்த வார்த்தைகளை அதை விட்டுட்டாங்க. என் முதலமைச்சரை அசிங்கப்படுத்துகிறாங்க பிஜேபிக்காரன், பட்டக்ஸ் நடிச்சு உட்கார அப்புறம் பாடுறா அப்படின்னு சொல்கிறான். இது என்ன வார்த்தை? இது நான் விமர்சனம் செய்கிறேன் என் முதலமைச்சரை, ஆனால் என்ன லிமிட்டட் விமர்சனம் செய்யணும் அதுதான் எனக்கு முதலமைச்சர் அவர். அதனால தான் அரசியல்வாதிகள் ஆட்சி ஆண்டால் பரவாயில்ல, அதிகாரிகள் ஆட்சி ஆண்டால் நாடு நாசமாக போகட்டும், அதுக்கான இதாக நடக்கும். தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல், நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.